ஒரு ஊரில் ஒரு ஞானி இருப்பாங்களோ அந்த ஞானியை அவமானப்படுத்தணுன்ட்டு ஒரு நாலு பேர் வந்து அன்னைக்கு சர்சங்கம் முடிஞ்சவொன்று அந்த ஞானியை போட்டு பார்த்துருவோன்னு வருவாங்களாம். சர்சங்கம் முடியுது, அந்த துறவிகிட்ட கேட்பாங்களாம், குருவே உங்களுக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்பாங்களாம். அப்போ அந்த ஞானி சொல்லுவாங்களாம், காமம் கண்டிப்பாக இருக்குது சொல்லுவாங்களாம். அப்போது கடவுளை என் கண்ணில் காட்டுங்களேன்னு ஒரு குதர்க்கமான ஒரு பேச்சு கேட்பாங்களாம். அப்போ வந்து இந்த குரு சொல்லுவாங்களாம், நான் காட்டுறேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் இருந்து பால் கொண்டு வாங்கன்னு கேட்பாங்களாம். இதென்னடா அது கடவுளை கேட்குறேன், இவர் வந்து ஒரு கப்பில் பால் கொண்டு வந்து சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அவர் கேட்டதுனால அதில் ஒருத்தர் போய் பால் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். அந்த பாலை வந்து தான் கையில் வந்து இந்த பால்லேருந்து எனக்கு வந்து வெண்ணெய் எங்கே இருக்குன்னு காட்டுங்கன்னு கேட்பாங்களாம். அப்போது அந்த அந்த வந்து கூட்டத்தில் அந்த நாலு பேரில் ஒருத்தர், அது எப்படி காட்ட முடியும், இப்போ பால் அதை காய்ச்சி அதை வந்து தயிராக்கி தயிரை வந்து கடைஞ்சி அதுக்கப்புறம் நெய் ஆக்கி இந்த மாதிரி வெண்ணெய் நெய் அந்த மாதிரி ப்ராசஸில் தானே வந்து இதுக்கு தெரியும். அப்போ வந்து நீங்கள் இப்படி இப்போ இதுலேயே எப்படி தெரியாது, வெறும் பால் தான் சொல்லுவாங்களாம். அப்போது அந்த துறவி சொல்லுவாங்களாம், சாதாரணமாக ஒரு பால் தயிராகி தயிர் வெண்ணெயாகி நெய்யாகி இப்படி போகிறதே ஒரு ப்ராசஸாக இருக்கும் பொழுது இறைத்தன்மையை பார்க்கணுன்னா அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ். முதல்ல ஞானத்தை நோக்கி ஒரு இன்னர் ஜெர்னி ஒரு பயணம் போகணும். அந்த பயணத்தை நோக்கி நம்ம முழு ஃபோக்கஸையும் செலுத்தணும். அந்த செலுத்தி நம்ம போக 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 தான் வந்து இது புரியுன்றது தான் அந்த கதை முடியும். இந்த கதையை ஒட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, சராசரியாக ஒரு இன்ஜினியரிங் நம்ம படிக்கிறோம்னு வச்சுங்களேன், நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், நம்ம படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 21 வருடம் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பிஇன்னு ஒரு டைட்டில் போகிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 21 வருடம் நம்ம படிக்க வேண்டியிருக்குன்னா, நம்மளை இந்த நம்ம 5 சென்சஸ் நம்ம 5 புலன்களை தாண்டிய விஷயங்களை பறந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மமாக நிற்கிற இந்த இறைத்தன்மையை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ எஃபர்ட் போடணும், எவ்வளோ நம்ம வந்து டெடிக்கேட்டாக இருக்கணும், எந்தளவு உருகணும், காதலாகி கசிந்து உருகணும், உருக 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 வந்து நமக்கு வந்து புரியும். இந்த யதார்த்தமாக நம்ம வந்து இடக்க புடக்க நம்ம பேசுகிறது இது எதுவுமே பார்த்தோம்னா எல்லாம் மனம் செய்கிற வேலை தான். அந்த மனசை மட்டும் ஒதுக்கிட்டு நம்ம வந்து இந்த இதை கொஞ்சம் அணுகணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இறைத்தன்மை எல்லா இடத்துலையும் இருக்குன்றது அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சிடும். வீட்டு ஒரு தலைப்பில் பாருங்கள்.